ஹாய் ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அசனை வீட்டில் வைக்கிற மட்டன் கூட்டு ப்ரிப்பரேஷன் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே அசனை வீட்டில் வைக்கிற மட்டன் கூட்டோட டேஸ்ட்டு நாக்கில் ஒட்டிகிட்டே இருக்கோங்க. ஏன்னா அந்த டேஸ்ட்டு வந்து அட்டகாசமான டேஸ்ட்டுங்க. அதே டேஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம மட்டன் கூட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரை கிலோ மட்டன் எடுத்துக்கோங்க. மட்டனை வந்து நம்ம எண்ணெயிலே ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணணுங்க. அதுக்கு நீங்கள் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதாவது ஒரு பூண்டு ஒரு துண்டு அளவு இஞ்சியை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. தக்காளி பழத்தை கட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் நிறையவே உடைச்சி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக மட்டன் கூட மஞ்சள் தூள், வத்தல் தூள், பூண்டு, இஞ்சி பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு எண்ணெயிலே ஃப்ரை பண்ணணுங்க. அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருப்போம்ல ஃபைன் பேஸ்ட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதில் பாதி அளவை இந்த எண்ணெயிலே ஃபஸ்ட்டு போடுங்க. அதுக்கப்புறமா நம்ம 1 டீஸ்பூன் வத்தல் தூள் போட்டுக்கலாம். அதாவது வத்தல் தூள் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்றாலும் போடுங்க. நீங்கள் நிறைய வத்தல் தூள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா காரம் நல்லா தூக்கலாக இருக்குங்க. காரம் நல்லா ஸ்பைஸியாக கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நிறைய வத்தல் தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். எண்ணெயிலே ஒரு 1 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இஞ்சி பூண்டு வத்தல் தூள் நம்ம ஆட் பண்ணால் மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சிருக்கிற மட்டன், 1/2 கிலோ மட்டனை வந்து உள்ளே போட்டுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் வதக்கிட்டு அதுக்கப்புறமா குக்கரில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு 2-3 விசில் உங்கள் குக்கர் பேஸ் பண்ணி நல்லா வந்து சாஃப்டாக மட்டன் வேகிற மாதிரி நீங்கள் வந்து வைக்கக்கூடாதுங்க. ஒரு 75% வந்து நல்லா குக் ஆகிற மாதிரி ஒரு 4 விசில் வச்சிட்டிங்க அப்படின்னா, 4 விசில் வச்சு உடனே ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா 75% வந்துருக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் விசில் போட்டு வச்சுக்கோங்க. குக்கரில் மட்டன் வெந்துட்டு இருக்கட்டும். இன்னொரு அடுப்பில் நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் நம்ம நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிற, அதாவது 2 பீஸாக ஒரு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய சின்ன வெங்காயம் போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா எண்ணெயிலே வந்து குக் பண்ணுங்கள். ஓவர் குக் ஆகாமல் 75% வந்து நல்லா குக் பண்ணலாம். கூட வந்து நல்லா வாசத்துக்காக நிறைய கருவேப்பிலைகள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய் இதோட ஸ்மெல் நல்லாவே பிடிக்கும் அப்படின்னா போட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. எனக்கு வந்து அந்த ஃப்ளேவர் பிடிக்கல, ஸோ நான் வந்து அன்றைக்கி ஆட் பண்ணலை. நீங்கள் வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் வந்து 75% குக் ஆகிட்டு இனிமேல் வந்து நம்ம நிறைய கருவேப்பிலைகள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது மட்டன் கூட்டோட கலருக்காக கொஞ்சமாக 1 டீஸ்பூன் வத்தல் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல பாதி அளவு ஆல்ரெடி மட்டன் கூட போட்டிருக்கோம். மீதி பாதியை வெங்காயத்து கூட போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயாச்சு. இப்போ 3 பழத்தை தக்காளி பழத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பழம் நல்லா மசிகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க தோல் நீக்கி கட் பண்ணி போடலாங்க. அசனை வீட்டில் கண்டிப்பாக உருளைக்கிழங்கு போடுவாங்கங்க. அதுதான் மட்டனுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அதிகமாக கொடுக்குங்க. ஒரு 1 நிமிஷம் எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. அடுத்தது நம்ம குக்கர்லேருந்து மட்டனை வெளியில் எடுத்தாச்சுங்க. நான் ஒரு 4 விசில் வச்சுருந்தேன், 75% குக் ஆகிட்டு அந்த மட்டனை அப்படி அந்த மட்டனில் இருக்கிற தண்ணியோடு நம்ம கூட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ஆட் பண்ணியிருக்கிற வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு கூட நம்ம வேக வச்ச மட்டனை ஆட் பண்ணிக்கணுங்க. ஆட் பண்ணி நீங்கள் அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இன்பிட்வீன் நம்ம மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஓரங்களில் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க. நம்ம மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் நான் ஆட் பண்ணுறேங்க. உங்களுக்கு மட்டன் மசாலா போட விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்றால ஆல்ரெடி நம்ம வந்து வத்தல் தூள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஆனால் மட்டன் மசாலா போட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க.
இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த தண்ணி எல்லாம் வத்துற வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. மட்டன் வேகிறத பொறுத்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. அதாவது மசாலா ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டைம் மட்டன் வெந்திருக்கா அப்படின்னு நீங்கள் எப்படி செக் பண்ணுறீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு வந்து செக் பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு நல்லா மசிஞ்சிட்டு அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து மட்டன் வெந்துட்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இந்த டைம் வந்து தண்ணி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து தண்ணி கொஞ்சம் குறைவாக தான் இருந்து ஸோ நான் அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நம்மளுக்கு வந்து மட்டன் கூட்டன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டுங்க. இன்னும் ஒரு 5 to 10 minutes ரெடி ஆயிரும். பார்த்தாலே தெரியும் உருளைக்கிழங்கு நல்லாவே மசிஞ்சிருச்சுங்க. இப்போ 10 minutes ஆயாச்சுங்க. நம்மளோட மட்டன் கூட்டு ரெடி ஆயிட்டுங்க. இந்த தண்ணி வத்துற வரைக்கும் நீங்க அடுப்புல வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. தண்ணி வத்துடுச்சு அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுங்க. டேஸ்ட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. இந்த மாதிரி மட்டன் கூட்டு உங்கள் வீட்டில் வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறேங்க. இன்னும் நல்ல தகவல்களோட அடுத்த ரெசிபியில் அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.